இந்தியா இஸ்ரேல் இடையே வர்த்தகம் அப்படின்றது பல வருஷமாக நீட்டிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் போர் நடந்துகிட்ருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இந்த சூழலில் இந்தியா இஸ்ரேல் வர்த்தகம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பாதிப்பு எந்த பொருள் ஏற்றுமதி பண்ணாலும் நாம் பெரும்பாலும் கப்பல் மூலமாக தான் ஏற்றுமதி பண்ணுவோம். ஸோ பெரும்பாலான கப்பல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வார் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு வந்து தன்னோட சர்வீஸை வந்து குறைச்சிக்கிறோம். அந்த மாதிரி குறைக்கும்போது என்ன ஆகும், டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாகும், அதாவது ஷிப்பிங் காஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஏவுகணையோ ஏதோ ஒன்று பண்ணுறான், தாக்குதல் நடத்துகிறாங்க, கப்பலில் விழுந்துருச்சுன்னு வைங்க, பெருமளவு கப்பல் நிறுவனத்துக்கு நஷ்டம். அதனால் சின்ன சின்ன கப்பல் நிறுவனங்கள்லாம் சர்வீஸை நிப்பாட்டுவாங்க, பெரிய கப்பல் நிறுவனங்கள்லாம் வந்து சர்வீஸை குறைச்சிக்கிடுவாங்க. ஸோ அப்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, ECGC வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ரேங்கை வந்து மாற்றி அமைக்கும். இப்போ அதனோட ரேங்க் வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக ஏற்றுமதி பண்ணலான்றதுன்னா ரிஸ்க் அப்படிங்கிற கேட்டகிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கேட்டகிரி மாறும்போது, அதாவது ஈஸி கோயிங்லேருந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லி மாறும்போது அதனோட ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ECGC-க்கும் அதிக ப்ரீமியம் வந்து செலுத்த வேண்டியிருக்கும், ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போர் வந்து முழு அளவில் இன்னும் இல்லை. முழு அளவில் இந்த போர் இருந்தது, ரொம்ப தீவிரமாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வர்த்தகம் வந்து முழுமையாக முடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி போர் முழு அளவில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஹார்பரில் ஆப்ரேஷன்ஸ் நடக்குதா, ஏற்றுமதி இறக்குமதி நடக்குதான்னு பார்க்கணும். ஹார்பரில் வந்து குண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, எந்த கப்பலும் வந்து வராது. அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டும் வந்து சரக்கு கப்பல்கள் இங்கே வர வேண்டான்னே சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹார்பரில் குண்டு மழை பொழியும் போது நாம் சரக்குகளை ஹேண்டில் பண்ணவும் முடியாது. ஸோ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான ஹார்பர்ஸ் இருக்குதாங்க. ஸோ அந்த மாதிரி பாதிப்புலாம் இன்னும் வரல. ஸோ அப்படி எதிர்காலத்தில் வருமா வராதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எதிர்காலத்தில் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா, நம்ம பெருமளவில் நம்மளோட ஏற்றுமதி அங்கே வந்து பாதிக்கப்படும். இப்போ நாம் அங்கேருந்து என்ன அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம், நாம் இங்கேருந்து அங்கே ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்தியாவோட ஏற்றுமதின்னு பார்த்தா டீசல் தான் பெருமளவு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு 5.5 பில்லியன் டாலர் அளவுக்கு நாம் டீசல் ஏற்றுமதி பண்ணுறோம். அதுக்கடுத்து 1.2 பில்லியன் டாலர் அளவுக்கு நாம் மெருகூட்டப்பட்ட வைரங்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இறக்குமதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரா டைமண்ட் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இறக்குமதி பண்ணி கிட்டத்தட்ட நம்ம அந்த வேல்யூ பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். 519 மில்லியன் டாலருக்கு நாம் ரா டைமண்டை இம்போர்ட் பண்ணி 1.2 பில்லியன் டாலருக்கு நம்ம பட்டை தீட்டப்பட்ட வைரத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அதே நாட்டுக்கு. ஸோ இதே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் எவ்வளவு லாபம் இருக்குது, நாம் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இது போக நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பொட்டாசியம் குளோரைடு இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு நிறைய களைக்கொல்லிகள் இம்போர்ட் பண்ணுறோம். களைக்கொல்லிகள் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 6 மில்லியன் டாலருக்கு இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து அந்த சேவைத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக மருந்து பொருட்களும் அவங்க இங்கேருந்து வாங்குகிறாங்க. நிறைய மருத்துவ உபகரணங்களை நாம் அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்து மருத்துவ துறையில் நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நாடு வந்து இஸ்ரேலும் கியூபாவும் தான். ஸோ அங்கேருந்து நிறைய மருத்துவ உபகரணங்களை நாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஃபார்மசி, குறிப்பாக சன் ஃபார்மா மாதிரியான இந்தியன் ஃபார்மசிஸ் வந்து அங்கே வந்து ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஐடி செக்டாரை பொறுத்தவரையில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், அதாவது TCS, விப்ரோ, டெக் மஹேந்திரா, அதுக்கடுத்து L&T, இன்ஃபோசிஸ்ஸு, இவங்க எல்லாருமே வந்து ஈவன் ஸ்டேட் பேங்க் கூட இஸ்ரேலில் வந்து தங்களோட ஆஃபீஸை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் வந்து வேலைகள் நடக்குது. ஸோ இது எல்லாமே பெருமளவில் இந்த போர் தீவிரமானுச்சு அப்படின்னா பாதிக்கப்படும் அப்படின்னு இதிலேருந்து தெரியுது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.